மார்ட்டின் லூத்தர்கிட்ட ஒரு முறை இப்படி கேட்டாங்க, உங்களுக்கு பிடித்தமான சங்கீதம் எது என்று அவரிடத்துல கேள்வி கேட்கப்பட்டது. மார்ட்டின் லூத்தர் சொன்னார், எனக்கு பாலின் சாம்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், பவுல் அந்த காலத்தில் பிறக்கவே இல்லையே, ஆனால் பவுலின் சங்கீதங்கள் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுகிறாரு என்று சொல்லி அவரிடத்துலே திரும்பி கேட்டாங்க. நீங்கள் பாலின் சாம்ஸ்னு சொல்கிறீங்களே, பவுலுடைய சங்கீதங்கள் என்றால் அவை எவை என்று கேட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் சொன்னார், சங்கீதம் 6, சங்கீதம் 32, சங்கீதம் 38, 51வது சங்கீதம், 102வது சங்கீதம், 130, 143 என்று சொன்னார். இந்த 7 சங்கீதத்தில் மார்ட்டின் லூத்தர் தனக்குன்னு ரொம்ப பிடித்தது 130வது சங்கீதம் என்று கூறினார். பல நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் பாவ பாரத்தை பிசாஸ் அவர் மேலே அழுத்தும் போது, சத்ருவினால் தோற்கடிக்கப்படும் போது படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர் கடந்து வரும்போது இந்த சங்கீதத்தை மார்ட்டின் லூத்தர் பாடலாக பாடுவாராம். அவர் சொல்லுவாராம், கம் லெட் அஸ் சிங் சாம் 130 அப்படின்னு சொல்லிட்டு, அவுட் ஆஃப் த டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை அவர் ரொம்ப உணர்ந்து கருத்துணர்ந்து படிக்கும் பொழுது ஆண்டவருடைய விடுதலையை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்தார் என்று அவருடைய வாழ்க்கை சரிதை கூறுகிறது. இறுதியில் அவருடைய ஃபியூனரலில் இந்த சாம் 130 பாடலாக பாடினார்கள். இந்த பாடல் தொடர்ந்து அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதலை செய்தது. ஜான் வெஸ்லி இந்த சங்கீதம் 130 மூன்றாவது வசனம் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு திகைத்து போனார். யார் நிலை நிற்பான் ஆண்டவரே என்கிற அந்த வார்த்தை அவரை ஆழமாக சிந்திக்க வைத்து அவர் தன்னை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு ஊழியக்காரனாக மாறின ஜான் வெஸ்லி பாவ பாரத்தை ஒரு நாளில் அவரால் அனுபவித்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவருடைய கோபத்துக்கு உட்பட்டவன் என்பதை நினைவு கூர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவரிடம் சமர்ப்பிப்பதற்கு இந்த 130வது சங்கீதம் அவருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அப்படிப்பட்ட இந்த சங்கீதத்தை இந்த நாளில் நாம் தியானிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆழமான குழியிலிருந்து கூப்பிடுகிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய அனுபவத்தை இந்த சங்கீதம் அப்படியே தத்ரூபமாக நமக்கு காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை முதலாவது வாசிக்கிறேன். சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, அவரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொள்வார். இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்களோடு என்னோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே, வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடியது, கண்மலைகளை எல்லாம் ஆண்டவரே துள்ள செய்யக்கூடியது ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தை இந்த நாளில் பலப்படுத்தும்படியாக, எங்களை திடப்படுத்தும்படியாக உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த சங்கீதத்தை 4 பகுதியாக நம்ம பிரித்து தியானிக்கலாம். சங்கீதம் 130 முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பல சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆழங்களில் உட்கார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆழங்களில் இருக்கிற அனுபவங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு புதிதான அனுபவங்கள் அல்ல.
ஆழங்களில் இருக்கிற அனுபவங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த அனுபவத்தின் வழியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவர் ஆழத்திற்கு தள்ளப்பட்டது அவருடைய சொந்த குடும்பத்தினராக இல்லை, அவங்க கூட இருந்தவங்க, அவங்களுடைய பிரதர்ஸ், அவரை கூட இருந்த அவங்களே அவரை என்ன பண்ணிட்டாங்க, குழிக்குள்ளே தள்ளி விடுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த குழியில், தனிமையின் குழியில் இந்த யோசேப்பு கதறி கொண்டு இருந்தார் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். பல நேரங்களில் ஆழங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். பல நேரங்களில் பாவத்தின் ஆழத்துக்குள்ளாக, வியாதியின் ஆழத்துக்குள்ளாக, ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த யோசேப்பினுடைய சகோதரர் அவரை பகைக்கலன்னா அந்த குழிக்கு அந்த யோசேப்பு வந்திருக்க முடியாது. அந்த குழிக்கு யோசேப்பு வரலன்னு சொன்னால் அந்த யோசேப்பு மீதியான இடத்துல விற்று போட்டிருக்க பண்ண முடியாது. மீதியானியர்கள் அவரை வாங்கவில்லை என்று சொன்னால் எகிப்திற்கு இந்த யோசேப்பு போயிருக்க முடியாது. எகிப்திற்கு போகலைன்னு சொன்னால் அங்கு போர்த்திப்பாருடைய வீட்டுக்கு இந்த யோசேப்பு போயிருக்க முடியாது. போர்த்திப்பாருடைய வீட்டுக்கு யோசேப்பு போகவில்லை என்று சொன்னால் எகிப்தில் இருக்கிற அந்த பாதாள சிறைச்சாலைக்கு யோசேப்பு போயிருக்க முடியாது. அந்த பாதாள சிறைச்சாலைக்கு யோசேப்பு போகலைன்னு சொன்னால் இல்லைன்னா அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற அரியணைக்கு அவர் ஏறி இருக்க முடியாது. அந்த சிம்மாசனத்தில் ஆண்டவர் வைத்திருக்க முடியாது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வருகிற ஆழமான அனுபவங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல கேள்விக்குறிகளை எழுப்பி கொண்டு இருக்கும். ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், ஏன் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்? நான் நம்பியிருந்த வேலையில் திடீரென்று இப்படி ஏன் பிரச்சனை வருகிறது? என்னுடைய குடும்பத்தில் ஏன் இப்படி ஒரு போராட்டம் இருக்கிறது? என்னுடைய ஊழியத்தில் ஏன் இப்படி போராட்டம் இருக்கிறது? எல்லாராலையும் தனித்து கைவிடப்பட்ட ஒரு லோன்லி எக்ஸ்பீரியன்ஸை பிட்சில் குழியில் இருக்கிற மனிதர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த ஆழத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் நம்ம இந்த நாளிலும் கூட நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆழத்தில் இருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த சங்கீதத்தை எழுதினவர் அழகாக சொல்கிறாரு, ஆழத்தில் இருக்கும் பொழுது ஐ வில் க்ரை, ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஐ வில் க்ரை அவுட் டு காட், ஆண்டவரை நோக்கி நான் அபயமிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை எழுதினவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆழங்களில் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பிலிருந்து யாரும் நம்ம பிரித்து விட முடியாது. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த பற்றுறுதியிலிருந்து பிரிக்க முடியாது. ஆழங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆழங்களில் செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா டைமண்ட் எடுக்கிறாங்க ஆழத்திலிருந்து. பேர்ல்ஸ் எடுக்கணும்னா ஆழத்தில், சமுத்திரத்தின் ஆழத்தில் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுகிறதற்கு நம்ம இப்படி ஆழமான, தனித்து விடப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலைக்குள்ளாக நம்ம செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆழத்தில் நம்முடைய விசுவாசம் ஒளி வீசும். நம்முடைய விசுவாசம் அது மங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனிதன் ஆழத்தில் அப்படியே அமைதலாக இருக்க அவர் சூஸ் பண்ணலை. Rather, he chose to cry out to God. ஆண்டவரோட தொடர்பை அவர் புதுப்பித்து கொள்ள விரும்புகிறார். தேவனை நோக்கி கூப்பிடுகிறார், அபயமிடுகிறார், ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். நம்ம கூப்பிடுகிறத விட யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன்னு சொல்லி. ஆண்டவருடைய நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த ஆழத்தில் கூட நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிட முடியும். இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்றார், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆழத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு பதில் தாருன்னு கேட்கல, என்னுடைய சத்தத்தை கேளும், பிளீஸ் நோ அட்டன்டிவ் டு மை க்ரை அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரே என் சத்தத்தை கேளுன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னுடைய பிரச்சனைகள் அப்படியே கொட்டுகிற அனுபவம் இந்த சங்கீதத்தை எழுதின அந்த ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருந்தது. அதனால தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களே அவருக்கு முன்பாக உங்களுடைய வருத்தத்தை ஊற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி. விண்ணப்பத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வருத்தங்களை ஊற்றி விடும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில்
இவர் பண்ணுறாரு, என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை விண்ணப்பம்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு சப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். பல நேரங்களில் ஆழமான இருக்கிற சூழ்நிலைகளில் நம்மளால் ஜெபிக்க வார்த்தைகள் வருவதில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட இங்கே இருக்கிற அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இருதயத்தை கைகளில் ஏந்தி அப்படியே ஆண்டவருக்கு முன்பதாக இவர் காண்பிக்கிறாரு. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவரே ப்ளீஸ் ரீட் ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கு எனக்கு ஐ குட் நாட் ஆர்டிகுலேட், என்னால் சொல்ல முடியலை, பட் லார்ட் யூ ஸ்கேன் மை ஹார்ட், என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை அப்படியே தூக்கி காண்பித்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள், ஒரு தடவை நான் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிப பையன் வந்திருந்தார். வந்து எல்லார்ட்டையும் தர்மம் கேட்டுக்கிட்டு இருந்தார். யாரும் அவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை. அவர் அப்படியே நின்று கொண்டு இருந்தார். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க, இப்படி வாலிபனாக இருக்கிறானே இவன் ஏன் உழைத்து சம்பாதிக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த வாலிபன் திடீர்னு சொல்லி யாரும் அறியாத வண்ணம் தன்னுடைய சட்டையை கலச்சினார். சட்டையை கலச்சி தன்னை காண்பித்தார். எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. கழுத்திலிருந்து அவருடைய அப்டாமன் வரைக்கும் பெரிய ஆழமான ஒரு காயம், அது பெரிய ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்னு சொல்ல அவர் சொன்னார். ஒரு 45 நாள் தான் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை சொன்னார். எல்லாரும் அவருக்கு முடிந்த உதவிகளை அப்படியே வாரி வழங்க ஆரம்பித்தாங்க. அந்த இடமே மாறிட்டு. ஒருவேளை நம்ம மனிதர்களுக்கு முன்பதாக நம்முடைய பிரச்சனைகளை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக, நம்முடைய தகப்பனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை கைகளை ஏந்தி அவருக்கு முன்பதாக அமைதியோடு ஒருவேளை இருக்கலாம், அல்லாவிட்டால் சஞ்சலத்தை ஊற்றுகிறவர்களாக இருக்கலாம். பட் வி நீட் டு டேக் டு த லார்ட் இன் ப்ரேயர். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாடல் வரிகள், வாட் பீஸ் வி ஆஃபன் ஃபோர்ஃபீட், ஓ வாட் நீட்லெஸ் பெயின் வி பேர், ஆல் பிகாஸ் வி டு நாட் கேரி எவ்ரி திங் டு காட் இன் ப்ரேயர். ஒருவேளை நீட்லெஸ் பெயினை நம்ம பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை தேவ சமூகத்தில் வி ஷுட் டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். நம்முடைய வருத்தத்தை வி ஷுட் டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வி ஷுட் டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். அப்படி க்ரஷ் பண்ணப்பட்டுகிற நம்முடைய சூழ்நிலையை வி ஷுட் டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். யோனாவுக்கு அந்த ரகசியம் தெரிந்தது. ஆழங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், அற்புதமான விடுதலையை பெற்றுக்கொண்டார். கோரி டிம்பும் என்கிற சொல்லப்படுகிற ஒரு அம்மா, எத்தனையோ வருஷங்கள் நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல அவங்க சிறைச்சாலையில் இருந்தாங்க. அந்த அம்மா எழுதின வார்த்தைகளை அந்த நீங்கள் அந்த பவர் பாயிண்டில் பார்க்குறீங்க. இஃப் யூ லுக் அட் த வேர்ல்டு யூ வில் பி டிஸ்ட்ரெஸ்ட், இஃப் யூ லுக் வித்தின் யூ வில் பி டிப்ரெஸ்ட், பட் இஃப் யூ லுக் அட் கிரைஸ்ட் யூ வில் பி அட் ரெஸ்ட். உலகத்தை பார்த்தா நமக்கு சோர்வாக இருக்கிறது, நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது பல நேரங்களில் மனமடிவாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது ஆழங்களிலிருந்து நம்ம அப்போ தான் ஆழங்களிலிருந்து வெளியே வருகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆழங்களில் ஹவு டு கோப் அப் வித் deep despair, pits of deep despair nu pathingana, we should look to the Lord in prayer. Andavara nokki paarkano, andavara nokki nama sathatha uyarthi avara nokki koopidano. Adarku piragu irandavadhaga 130th sangeetham 3-4 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழங்களில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை தன்னுடைய நிலைமையை அறிந்து, தன்னுடைய பாவ நிலைமையை அறிந்து அப்படியே கதறுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன், ஐ எம் நாட் குட் லார்ட், நான் என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாக இருப்பதில்லைன்னு அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உங்கள் இரக்கம் வேணும், அதனால் பாவத்தை அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற விதமாக சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் வந்து இங்கே ஜஸ்டிஃபை பண்ணலை, தன்னுடைய சின்ன ஜஸ்டிஃபை பண்ணலை. ஏன் அந்த பர்சன் தான் என்னுடைய பாவத்துக்கு காரணம்னு சொல்லலை. ரேதர் ஹி அக்செப்ட்ஸ் ஹிஸ் கண்டிஷன். அக்கிரமம் தன்னுடையது என்பதை அறிந்திருக்கிறார். ஆனால் தெய்வ சமூகத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிறத பார்க்குறோம். அவர் சொல்லுகிற வேர்டிங்ஸை பாருங்கள், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானார் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒருவேளை தூதர்களை குறித்து யோசித்து பார்த்தேன், பாவம் செய்த தூதர்கள் ஆண்டவர் தப்பு வைக்கலை. ஒருவேளை பாவம் செய்த தூதர்களே ஆண்டவருக்கு முன்பதாக நிலை நிற்க முடியலை, வல்லமை நிறைந்த தூதர்கள், ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் பாவம் செய்யும்போது நிலை நிற்க முடியலை.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தினபடினால, மனு மக்களுக்காக இரத்தம் சிந்தினபடினால, அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிலுவையில் ஊற்றி கொடுத்தபடினால, அவருடைய கிருபாசன தண்டை வருகிறதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட துரோகியானாலும் அவருடைய கிருபாசன தண்டையில் வருகிறதற்கு ஆண்டவர் இரக்கம் கொடுத்திருக்கிறார். சமீப நாட்களில் சில ஆச்சரியமான டெஸ்டிமனிஸில் வெப்சைட்டில் பார்த்தேன், எவ்வளோ பெரிய டெரரிஸ்ட்ஸ் ஆண்டவர் மனிதர்களை அப்படியே பிஹேவ் பண்ணவங்க கூட ஆண்டவருடைய அன்பினால் தொடப்படும் பொழுது, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு விலையேறப்பெற்ற மன்னிப்பு, உலகம் கொடுக்கக்கூடாத, வேற எந்த தெய்வமும் கொடுக்கக்கூடாத அந்த விலையேறப்பெற்ற மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இங்கே பார்க்குறோம், இந்த பாவத்தினுடைய தன்மையை நம்ம உணர்ந்து பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆழத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை நம்ம மாயமாய் மறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு விரோதமாக நம்முடைய சிந்தனையினாலும் செயலினாலும் யோசனையினாலும் சொல்லினாலும் செய்த பலவிதமான பாவங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி அறிக்கையிட்டு, ஆ பாவியாக என்மேல் கிருபையாயிரும் அப்பா என்று சொல்லி இருதயம் உடைந்து நம் ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். நமக்கு தெரியும், லூக்கா 7வது அதிகாரத்தில் பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தை நினைத்து தன்னுடைய தலை மயிறினால் அவருடைய பாதங்களை துடைக்கிறத அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் அந்த சீமோன் என்கிற அந்த பரிசேயனை பார்த்து சொல்கிறாரு, எவருக்கு எவளுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக அன்பு கூறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த மனிதனுடைய முகத்தை பார்க்கல, அந்த பாவியான ஸ்திரீயினுடைய சோஷியல் ஸ்டாண்டிங்கை பார்க்கல. ரதர் ஜீசஸ் லுக்ட் ஸ்ட்ரைட் அட் ஹர் ஹார்ட், அவருடைய இருதயத்தை பார்த்தாரு, அவருடைய இருதயத்தில் இருக்கிற ரிப்பன்டன்ஸை பார்த்தாரு, அந்த இருக்கிற அந்த மனம் திரும்புதலை பார்த்தாரு. அப்படி நொறுங்குண்ட இருதயத்தோட தேவ சமூகத்தில் வந்த அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ சமாதானத்தோட நீ போ அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வர தடைபட்டு ஒருவேளை இருந்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட இரக்கம் கிடைக்குமான்னு கேள்விக்குறியோடு இருக்கலாம், ஆழத்தில் இருக்கிறனே பாவ படுகுழிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறனேன்னு நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. மன்னிப்பை கொடுக்கிற தெய்வன் ஓ தெய்வம் ஒரே தெய்வம்தான். சிலுவையில் நமக்காக உங்களுக்காக எனக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவினத்தில் மாத்திரமே அந்த விலையேறப்பெற்ற அந்த மன்னிப்பு இருக்கிறது. ஆகவே நாம் ஆழங்களில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஆழங்களில் இருக்கும் பொழுது எப்படி ஆழத்திலிருந்து த்ரைவ் பண்ணுறது, எப்படி ஆழத்தில் சர்வை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ இருக்கிற உலகத்தில் காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப பெயின்ஃபுல்லான அனுபவம். எதுனாலும் உடனே உடனே கிடைக்கிற ஒரு சூழ்நிலை, இன்ஸ்டண்ட்டாக எதுனாலும் நமக்கு கிடைக்கிறது, எதனாலும் வாங்கி கொள்ளலாம், எந்த வெஹிக்கிளை வாங்கி கொள்ளலாம், நினைக்கிறத வாங்கி கொள்ளலாம், இப்போ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் ஷார்ட்கட் கிடையாது, ஆண்டவருடைய திட்டத்தில் ஷார்ட்கட் கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு காத்திருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். யோபு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், திடீரென்று உபத்திரவத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டார், உபத்திரவத்துக்குள்ளே சின்னாபின்னமாக அவருடைய லைஃப் போய்கொண்டிருந்தது, எல்லாவற்றையும் இழந்தார், ஆண்டவர் தனக்கு உதவி செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார், ஆண்டவர் வரலை. அப்பொழுது அவருடைய இருதயெல்லாம் சோர்ந்து போனது. கேட்டார், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் அப்படின்னு சொல்லி என் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது என்று யோபு 14:14 கேட்டார். அடுத்தபடியாக சொன்னார், என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போயிருந்தார். ஆனால் வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை நாம் நம்பியிருக்க வேண்டும். ஆழங்களில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் உண்டு, அவருடைய வசனத்தை தியானித்து அந்த வார்த்தைகள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இங்கே காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இனிமையாக மாறணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும், அவருடைய வார்த்தையை நம்ம நம்பியிருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். காத்திருக்கிறோன்னு சொன்னால்
அப்படியே படுத்து தூங்குகிற அனுபவம் அல்ல, விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். வெயிட்டிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை யார் எது மூலமாக வந்ததுன்னா, வெயிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கிற அந்த டேர்ம் மூலமாக வந்தது. நம்ம ஹோட்டல்லையோ மற்ற ரெஸ்டாரண்ட்டில் போகும்போது வெயிட்டர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்க எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருப்பாங்க, நம்முடைய ஹேண்ட் சிக்னலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு எப்போ உதவி செய்யலான்னு சொல்லி வருவாங்க. அதே மாதிரி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பது தான் காத்திருக்கிற அனுபவம், ஜபத்தில் விழித்து கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம், அதுதான் காத்திருக்கிற அனுபவம். சங்கீதம் 123 சொல்லுகிறது, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க, ஆண்டவருடைய கையை நோக்கி இருக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார் நம்முடைய வாழ்க்கையில, தலைகீழாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தொடங்கிட்டார், ஆனால் அவருடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, அதுதான் காத்திருப்பது. விழித்துள்ளவர்களா இருக்கிறது, விழித்து கொண்டிருப்பது, அதுதான் காத்திருப்பது. அப்படி காத்திருக்கிற அனுபவம் குழியிலிருந்து நம்ம மேலே கொண்டு வருகிறதற்கு ஏதுவான ஒரு அனுபவமாக இருக்கும். கடைசியாக, இந்த குழியிலிருந்து எல்லாரும் வெளியே வருகிறது இல்லை. பலருடைய வாழ்க்கை குழியில் இருக்கும் பொழுது, அந்த ஆழமான படுகுழியில் இருக்கும் பொழுது நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி போய்விடுகிறது, சமாதானம் போய்விடுகிறது. நான் ஒரு படம் அங்கே பார்க்குற ஒரு அரக்கையை ரெண்டு பேர் அடிக்கிறது போல இருக்கிறது, டவுட்டிங் கேசல் என்று சொல்லி கிறிஸ்தியானுடைய மோட்ச பிரயாணத்தில் ஒரு காட்சி உண்டு. அது என்னென்னா, சந்தேக கோட்டைக்கு கிறிஸ்தியானும் அந்த அவருடைய ஃப்ரெண்டு ஃபெய்த்ஃபுல்லும் மாட்டிக்கிடுவாங்க. பரலோகத்துக்கு ஷார்ட்கட்டாக போகலான்னு சொல்லி போவாங்க. கடைசியில் அந்த அரக்கை இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிடுவான். பெரிய அரக்கை, அவன் பேர் சந்தேகக்காரன்னு சொல்லி பேர். அவன் தன்னுடைய கோட்டைக்கு கொண்டு போய் கிறிஸ்தியானையும் அவனுடைய உண்மை என்கிற அவனுடைய சிநேகிதன்னு அடி அடின்னு அடிப்பான். அடி அடின்னு அடித்து அவங்கள பார்த்து சொல்லுவான், செத்து போங்கடா அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் சாங்க, நீங்கள் சூசைட் பண்ணிக்கிடுங்கன்னு அவங்களுக்கு அறிவுரை கொடுப்பான். ஒவ்வொரு நாளும் அடிப்பான். சுற்றி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே எலும்பு கூடுகள் இருக்கும். இந்த கிறிஸ்தியான உண்மையும் ரொம்ப சோர்ந்து போவாங்க. ஐயோ, இதுலேருந்து வெளியே வர முடியாதா, இந்த வால்ஸ் எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளால் இந்த அரக்கன்ட்டு தப்ப முடியாதுன்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உண்மை அப்படியே முள்ளங்கால் பட்டிட்டு ஜோம் பண்ணுவார். அப்போ கிறிஸ்தியானுக்கு ஆண்டவர் ஒன்று ஞாபகப்படுத்துவார், உன் பாக்கெட்டில் ஒரு சாவி இருக்கிறத, அந்த ப்ராமிஸ்ங்கிற கீயை எடு அப்படின்னு சொல்லி. உடனே கிறிஸ்தியான் எடுத்து, ஒரு பெரிய பூட்டு இருக்கும், அந்த கீயை அவர் வச்சு திறக்கும் போது அந்த பெரிய பூட்டு திறக்கும். வேகமாக அந்த சிறைச்சாலையிலிருந்து ஓடி இவங்க ரெண்டு பேரும் தப்பித்துக் கொள்வாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இந்த சந்தேகம், இந்த குழியிலிருந்து நான் வெளியே வருவேனா வரமாட்டேனா, இதிலிருந்து என்னால் மீள முடியுமான்னு நம்மளும் யோசித்து கொண்டு இருப்போம். நான் ஒர்த்லெஸ்ஸாக போயிட்டேனே, என்னால் இனி எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சத்ரு பல நேரங்களில் நமக்கு நம்முடைய இருதயத்தில் தாழ்வான எண்ணங்களை விதைத்து நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுகிறது பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. யோபு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஃபேமிலியை இழந்துட்டார் திடீர்னு சொல்லி, தன்னுடைய ஃபார்ச்சூனை இழந்துட்டார், நல்ல தொழில் எல்லாம் இழந்து போனார், தன்னுடைய சரீர ஃபிட்னஸும் போச்சுது, சரீர ஃபிட்னஸை இழந்துட்டார், ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டார். ஆனால் தன்னுடைய விசுவாசத்தை இந்த யோபு காத்துக்கொள்ளுகிறத பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஐ ஸ்டில் பிலீவ் இன் யூ காட், ஐ ஸ்டில் பிலீவ். நம்ம ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டிய விசுவாச அறிக்கை ஒன்று உண்டு என்று சொன்னால், நான் இன்னும் அவரை நம்ப போகிறேன், இன்னும் நான் அவரை நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இன்னும் நான் அவரை நம்ப போகிறேன் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்தும் போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். யோபுனுடைய வாழ்க்கையில் ரெண்டத்தனை அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எல்லாரும் யோபுவை கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அவரை நம்புகிற பிள்ளை, எல்லா சூழ்நிலையில் அவரை நம்புகிற பிள்ளைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய படம் போட்டிருக்கிறேன். இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். இவருடைய பேர் ஹெர்குலிஸ் ராய் என்று அங்கே பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னால் அவங்க அப்படி தான் இவரை அழைப்பார்கள். இவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், 1988 பேட்ச் ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர். இவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல ஃபிட்னஸ் உடையவர். இவர் தான் ஆன்டி டெரர் ஸ்குவாடுக்கு சீஃபாக இருந்தவர். கிரைம் பிரான்ச்சை இவர் தான் ஹெட் பண்ணி கொண்டு இருந்தார். இவர் நிறைய ஐபிஎல் மேட்ச் ஃபிக்ஸிங் கேஸை கண்டுபிடிச்சார். ஜேர்னலிஸ்டுடைய மேர்டர்ஸ் எல்லாத்தையும் அதெல்லாம் ட்ராக் பண்ணி இவங்க தான் கொலை செய்தாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு முன்னால் நிப்பாட்டினார். அப்படி ஒரு சிறந்த போலீஸ் ஆஃபீஸர்.
ஆஃபீஸர். அது மாத்திரம் இல்லை, சரீரத்திலையும் ஒரு திடகாத்திரமான மனிதன். இவர் பேர் ஹிமான்ஷு ராய். ஆனால் இவரை அழைக்கிறது ஹெர்குலிஸ் ராய்னு அழைப்பாங்க. ஆனால் மே மாதம் 11வது தேதி 2018வது ஆண்டில் மலபார் ஹில்ஸ் இருக்கிற தன்னுடைய மும்பை வீட்டில் திடீரென்று ராத்திரி 1 மணிக்கு தன்னுடைய சர்வீஸ் ரிவால்வரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாயில் சுட்டு தன்னை கொலை செய்து கொண்டார். ஏன் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்படி பண்ணார், எவ்வளவோ பேட்டிகளை கொடுத்தார், தீவிரவாதிகளை அடக்கிறத பற்றிலாம் சொன்னார், எத்தனையோ ரிடில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போலீஸ் ஆஃபீஸரால் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை அவரால் சால்வ் பண்ண முடியல. இவருக்கு என்னதான் அப்படி பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தா அவருடைய சூசைட் நோட்டில் எழுதியிருந்தார், என்ன ஃபார் த 2 இயர்ஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர், என்னுடைய வாழ்க்கையில் கேன்சர் வரும்னு நான் நினச்சே பார்க்கல, இந்த 2 வருஷமாக அப்படி வந்துட்டு இதிலிருந்து என்னால் மீள முடியுமான்னு தெரியலை, அது மாத்திரம் இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் இன் திஸ் டிஸ்கிரேஸ், இந்த குழியில் நான் இருக்க முடியாது, நான் வாழ பிறந்தவன், நான் எப்பவும் வாழ்க்கையில் வெற்றியே வாழ்ந்தவன், இதை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர், உலகத்துக்குமே தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர், தீவிரவாதிகள் நடுங்குகிற போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொண்டார். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் குழியிலிருந்து வெளியே வர முடியாது, ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் அவருடைய இரக்கம் இல்லாமல் வெளியே வர முடியாது, மனித ஞானம் நமக்கு போதாது. இங்கு சங்கீதத்தை எழுதினவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரை நம்பியிருப்பதாக. யாக்கோபு இஸ்ரவேலாக ராத்திரியெல்லாம் போராடி இஸ்ரவேலாக மாறினார். யாக்கோபு சொல்ற அவர் அந்த போராட்டத்தின் மிகுதியில் ஆண்டவர் மேலே தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறாரு, இனி மனுஷிக பலத்தின் மேலே நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்க போகிறதில்லை, இனி மாம்சமான புயத்தின் மேல என்னுடைய முழு விருப்பத்தை நான் வைக்க போறதில்லை, கர்த்தன் மேல நிறுத்த விருப்பத்தை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் குழியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது சத்துரு பல விதைகளை நம்முடைய மனதில் விதைப்பது உண்டு, இந்த குழிதான் உனக்கு படுகுழி, உன்னுடைய சாவு குழின்னு சத்துரு சொல்லுவது வழக்கம். ஆனால் அந்த குழியின் மத்தியில் நம்ம விசுவாச அறிக்கை விடுகிறவர்களாக இருக்கணும். அந்த குழியின் மத்தியில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை உண்டு, என்ன கருவிலிருந்து தெரிந்து கொண்ட ஆண்டவர் இந்த குழியில் அழிந்து போவதற்காக என்ன கருவிலிருந்து அவர் தெரிந்து கொள்ளவே இல்லை, இந்த குழியில் அழிய விடுவதற்காக அவர் என்ன தெரிந்து கொள்ளலை, இந்த குழியில் நான் அழுகி போவது அவருடைய சித்தம் இல்லவே இல்லை, அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அதை நான் அறிந்திருக்கிறேன், அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதை அறிந்திருக்கிறேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக என்று சொல்லியிருக்கிற அந்த வேத வசனத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைப்போம் என்று சொன்னால் we will never be disappointed. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் we will be disappointed. சூழ்நிலைகள் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் we will be distressed. பொலிட்டிஷியன்ஸ் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது, கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவருடைய சகோதரர் மேலே அவரால் நம்பிக்கை வைக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், குழியில் நம்மளை தனித்து விட்டு போகிற தேவன் அல்ல, எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்மோடு கூட இருந்து அந்த உபத்திரவத்தில் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் அநியாயமாக அடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், தேவன் அவரோட சிறைச்சாலையில் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் யோசேப்பை தானே அடைத்தாங்க, ஆனால் ஆண்டவரும் அங்கு போய் சேர்ந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலையில் நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறபடினால, அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறபடினால ஆண்டவர் நம்மை நெகிழ விடுவதில்லை. அந்த ஆண்டவரிடத்தில் என்ன இருக்கிறது பாருங்க, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவரிடத்தில் கிருபை, திரளான மீட்பு, வேறு யார்கிட்டையும் இல்லாத ஒரு காரியம், அட்ரிபியூட்ஸ், கிரேஸ், அடுத்தது இந்த ரெடம்ஷன் ஆண்டவரிடத்தில் உண்டு. இந்த குழியில் இருக்கிற மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லையோ, குழியில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த குழி நிரந்தரமானது அல்ல, இந்த குழியிலிருந்து ஒரு கண்மலை உச்சிக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு செல்லுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 40வது சங்கீதம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான குழியில் உட்கார்ந்தேன், பாவ படுகுழியில் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து என்னை எடுத்து கண் மலையின் மேலே என் கால்களை நிற்க
பண்ணினார்னு சொல்லி. ஆகவே குழியில் இருக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம கண்மலையில் நிற்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துவதற்கு இந்த வழி ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் குழியில் நம்மளை போடுகிறதற்கு மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமைப்படுத்துகிறவர் அல்ல அப்படின்னு புலம்பலில் இருக்கிறது. புலம்பல் 3:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமப்படுத்துகிறவர் சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. நம்முடைய பெனிஃபிட்டுக்காக தான் ஆண்டவர் நம்மை இந்த குழியில் அனுமதித்திருக்கிறார். அந்த குழியில் இருந்து ஆண்டவர் இந்த ஆழத்தில் போட்ட நம்ம ஆளுகை செய்யும்படியாக, கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படியாக, உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும்படியாக, உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்காரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அவர் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. குழியில் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். குழியில் இருக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் இறக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். குழியில் இருக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். குழியில் இருக்கும் பொழுது நம்ம வேற எதையும் நம்ப வேண்டியதில்லை, ஆண்டவரை மாத்திரம் நம்ப வேண்டும், ஆண்டவர் மாத்திரம் நம்ப வேண்டும். நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு நம்மை நம்மளே காயப்படுத்தி இருக்கக்கூடாது. செல்ஃப் பிட்டியில் சிலர் அப்படியே தோண்டு போவாங்க. அந்த சந்தேக அரக்கனுடைய ஆயுதம் செல்ஃப் பிட்டி. சந்தேக அரக்கன் கிறிஸ்தியானுடைய மோட்ச பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா, சந்தேக அரக்கனால் அந்த மோட்ச பிரயாணிகளை கொலை செய்ய முடியாது, ஆனால் அவங்கள டிப்ரெஸ் பண்ண முடியும். டிப்ரெஸ் பண்ணி அவங்களே தங்களை தற்கொலை செய்து கொள்ளட்டும் அப்படின்னு அவன் அவர்களை அப்படியே பின்தொடர்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், குழியில் இருந்தவர்கள் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட முடியும். கர்த்தரிடத்தில் மீட்பு உண்டு, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் என்னை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆழத்திலிருந்து அவர் தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கிருபைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோம். கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவாவுந்தன் செவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். ஆண்டவாவுந்தன் செவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். உமக்கென் ஆத்மா காத்திருக்கும், உம் வார்த்தை என்றும் என் நம்பிக்கை. தீரண்ட மீட்பு கிருபை எல்லாம் உம்மிடத்தில் உண்டு என கருளும். கிருபை இறக்கம் நிறைந்த தகப்பனே, உங்களிடத்தில் திரண்ட மீட்பு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திராண்டவரே, மிகுதியான கிருபைகள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திராண்டவரே. அந்த கிருபையை தகுதி இல்லாத ஏழை பாவிகளாக எங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திராண்டவரே. ஆழத்தில் இருக்கிற எங்களை ஆளுகை செய்கிறவர்களாக உம்மோடு கூட ஆளுகை செய்யும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிற ஆளும் எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அழித்து விட முடியாது தகப்பனே. நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை ஒன்றும் செய்து குலைத்து போட முடியாது. இந்த ஆழத்தில் ஆண்டவரே உங்களுடைய நீதியின் கரத்தினால நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வலது கரத்தினால எங்களை தாங்குகிறதற்காக தூக்கி விடுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. ஆழத்தில் மாத்திரமல்ல, ஆழத்தில் பாட்டம்லெஸ் பிட்டில் இருக்கிற எங்களை ஆண்டவரே சிம்மாசனத்தில் தூக்கி வைத்து அழகு பார்க்குற தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனுடைய உன்னதங்களில் உட்கார்ந்து ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டவரே அந்த பெரிய கிராண்ட் மவுண்டனில் உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் எங்களை சூஸ் பண்ணி கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையை பார்த்து ஆண்டவரே
தொடர்ந்து முன்னேறுகிறோம். உங்கள் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. உங்கள் மாசற்ற இரத்தத்தினால எங்களை ஒவ்வொருவருக்கும் மீட்பையும் மன்னிப்பையும் கொடுத்து உங்கள் ஆசீர்வாதத்தின் பாதையில் தொடர்ந்து எங்களை நிலைநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.